தவறான விஷயம் இது மாதிரி சொல்லவே கூடாது. இதே டிவியில் கேட்கறது தப்பு, இது தப்பு, இது தவறான கேள்வி. நீங்கள் வந்து இது மாதிரி ஊடகம் பத்திரிகையும் போடுறதே தப்பு. வேண்டுமென்றே இன்றைய ஆட்சியாளர்கள் இதை திரித்து அவர்களுக்கு சாதகமாக சூழ்ச்சியப்படுத்த அது ஒருபோதும் நடக்காது. இதை விட்டுட்டு நீங்கள் நான் பல முறை சொல்லியாச்சு, மீண்டும் மீண்டும் யாரோ ரோட்டில் போகிறோம் வரோன்னு சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன், ஏற்கனவே பல வழக்கில் சம்மந்தப்பட்டவன், பேட்டி கொடுத்துரு, நேற்று பேட்டி நினைக்கிறேன் கொடுத்துருக்கிற ஒரு நில அபகரிப்பில் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் இருக்கிறாரு. அம்மா டிரைவர்னு இனிமேல் யாரும் ஊடக நம்பர் பத்திரிகை சொன்னாங்க, போட்டால் வழக்கு போட்டிருக்கோம். அம்மாவுக்கு ஒரு டிரைவர் இல்லை, திருமதி சசிகலா அம்மாவுக்கு தான் டிரைவர். இந்த கழகம் இந்த நிலைக்கு உயர்வதற்காக பாடுபட்டவர்கள் அவர்கள் கழகத்திற்கு பிரிந்து சென்றிருந்தால் அவர் கட்சி வர விரும்பப்பட்டால் நிச்சயம் ஒரு சிலரை தவிர்த்து, ஏனென்றால் சில பேர் இந்த கட்சியின் மூலமாக வளர்ந்து அதிகாரத்துக்கு வந்து எப்படியெல்லாம் இப்பொழுது இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். இன்றைய ஆளுங்கட்சியோடு இணைந்து கொண்டு இயக்கத்தை முடக்க நினைத்தவர்கள், அழிக்க நினைத்தவர்கள், எட்டப்புறாக செயல்பட்டவர்கள் அந்த கட்சியில இடமில்லை. தீர்ப்பு வந்துவிட்டது, இதை பற்றி மீன் விவாதம் செய்வது சரியாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். தவறான விஷயம் இது மாதிரி சொல்லவே கூடாது. இதே டிவியில் கேட்கறது தப்பு, இது தப்பு, இது தவறான கேள்வி. நீங்கள் வந்து இது மாதிரி ஊடகம் பத்திரிகையும் போடுறதே தப்பு, இதெல்லாம் தவறான வார்த்தை. யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறோன்னு வச்சுட்டு நீங்கள் நீதி நீங்கள் கேட்கலாமா சொல்லுவாங்களா? நீங்கள் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் இதெல்லாம் இப்படிப்பட்ட கேள்வி கேட்குறதோ அல்லது ஒளிபரப்பு பண்ணுறதோ பத்திரிகையில் செய்தி விடுவதோ தவறானது. ஒரு யார் வேணால் ரோட்டில் பேசுவாங்க, அது பேசுனது தப்பாக, இது ரைட்டாக தப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆட்சி இருக்கின்ற பொழுது பல சம்பவங்கள் நடைபெறும், அந்த சம்பவத்தை சட்ட நீதியாக அரசு அணுகி நடவடிக்கை எடுத்திருக்குது. வேண்டுமென்றே இன்றைய ஆட்சியாளர்கள் இதை திரித்து அவர்களுக்கு சாதகமாக சூழ்ச்சி எப்படி அது ஒருபோதும் நடக்காது என்றால் சட்டத்தின் ஆட்சி அதிமுக நடந்தது, அதை முதல் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை விட்டுட்டு நீங்கள் நான் பல முறை சொல்லியாச்சு, மீண்டும் மீண்டும் யாரோ ரோட்டில் போகிறோம் வரோம்னு சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன், ஏற்கனவே பல வழக்கில் சம்மந்தப்பட்டவன், இதே ஆட்சியாளர் அவர்களை விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் 3 மாதம் சிறையில் அடைச்சாங்க, இப்போ பேட்டி கொடுத்துரு, நேற்று பேட்டி நினைக்கிறேன் கொடுத்துருக்கிற ஒரு நில அபகரிப்பில் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் இருக்கிறாரு, முன்ன அவர்கிட்ட எப்படி இருக்கும்? இன்னொன்று, இப்போ நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை மேலே தெரிவிச்சுக்கிறேன், அம்மா டிரைவர்னு இனிமேல் யாரும் ஊடக நம்பர் இல்லை பத்திரிகை சொல்ல, அப்படி போட்டால் நாங்கள் வழக்கு போட்டுருவேன். அம்மாவுக்கு ஒரு டிரைவர் இல்லை, திருமதி சசிகலா அம்மாவுக்கு தான் டிரைவர். ஒரு நாள் கூட அம்மாவுக்கு அவர் ஓட்டுநர் இல்லை. தவறான தகவலை பத்திரிகையிலேயே ஊடகத்திலேயே வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. நீ அப்படி ஏதாவது வெளியில் வந்தால் நாங்கள் நீதிமன்றத்தின் வழியாக வழக்கு தொடருவோம், ஏன்னா எங்கள் அம்மாவுடைய புகழுக்கு இழுக்கு ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆக இது அம்மாவுக்கு அவர் ஓட்டுநர் அல்ல, திருப்பி திருப்பி சொல்கிறேன். இதேதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஓட்டுநராக ஒருபோதும் அவர் இல்லை, ஒரு நாள் கூட அம்மாவுக்கு ஓட்டுநராக இல்லை. அவர் அம்மாவுடன் இருந்த திருமதி சசிகலா அம்மாவுக்கு தான் ஓட்டுநராக இருந்தார் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ண, அம்மாவுக்கு ஓட்டுறா என்ன இது? ஊடக நம்ம பத்திரிகை நம்ம தெரிய வேண்டாம், தவறான செய்தி. ஒரு குற்றவாளி போய் முன்னாள் முதலமைச்சருக்கு டிரைவராக இருக்குன்னு சொல்கிறது தவறு, அதெல்லாம் வேண்டாம் விடுங்க. அதெல்லாம் முடிஞ்சு போனது சட்ட நீதியாக நடக்குது நீதிமன்றத்தில், அதை பற்றி பேசுகிறதே தவறு. நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துக்குது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற ஒரு பொருளை பற்றி பேசுவது அந்த வழக்கு குந்தகம் விளைவிச்சு. நீதிமன்றத்தில் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இதை ஊடக நண்பர் புரிஞ்சுங்க, யாரோ பேசுகிறாங்களா யாரோ சொல்கிறாங்களா அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஊடக நண்பருக்கும் பத்திரிகை என்னை விட அதிகமாக தெரியும், எது உண்மை எது பொய்னு தெரிஞ்சு நீங்கள் கேட்க தயவு செய்யும். நாடாளுமன்ற தேர்தலே அறிவிக்கலையே, இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலம் இருக்குது. இந்த காலங்கள் இருக்கின்ற காரணத்தினால இப்போ அதுக்கு நாங்கள் தேர்தலுக்கு தேவையான அடிப்படைகளை நாங்கள் செய்து கொடுக்கிறோம். பூத் கமிட்டி அமைப்பது அதையெல்லாம் இப்போ செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ தான்
மதுரையில் 20/8/2023 அன்று இந்தியாவே மதுரையை நோக்கி திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு மிகச்சிறப்பாக எழுச்சியாக நடந்தது. என் மாவட்டத்தில் நடக்க முடியாதுன்னாங்க. 15 லட்சம் பேர் அந்த வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு இதுவரை தமிழக வரலாற்றிலேயே எந்த ஒரு கட்சிக்கும் இவ்வளவு மாநாட்டில் இவ்வளவு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்கள் கலந்து கொண்டதில்லை. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கின்றோம். இது நம் நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. இந்திய நாட்டுடைய விஞ்ஞானிகள் மற்ற நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இழைத்தது அல்ல. இந்தியா வல்லரசு நாடாக உயர்வதற்கு இது ஒரு அடித்தளமாக அமைந்திருக்கின்றது. அதுவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இதற்கு முன்னிருந்து இந்த அற்புதமான நிகழ்வை நடத்தியிருக்கிறார். அவருக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சர்வ ஏற்கனவே நான் வந்து ட்விட்டரில் பாராட்டு தெரிவிச்சிட்டேன். ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஒருவர் மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கிறார். ஆகவே இந்த சாதனை இந்தியாவுக்கு கிடைத்த பெருமை. இந்த கழகம் இந்த நிலைக்கு உயர்வதற்காக பாடுபட்டவர்கள் அவர்கள் கழகத்திற்கு பிரிந்து சென்றிருந்தால் அவர் கட்சி வர விருப்பப்பட்டால் நிச்சயம் ஒரு சிலரை தவித்து. ஏனென்றால் சில பேர் இந்த கட்சியின் மூலமாக வளர்ந்து அதிகாரத்துக்கு வந்து எப்படியெல்லாம் இப்பொழுது இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். அப்படி கட்சிக்கு வளர்ந்தவர்கள் இந்த கட்சிக்கு துரோகம் விளைத்திருக்கின்றார்கள். இன்றைய ஆளுங்கட்சியோடு இணைந்து கொண்டு இயக்கத்தை முடக்க நினைத்தவர்கள் அழிக்க நினைத்தவர்கள் எட்டப்பராக செயல்பட்டவர்கள்லாம் இந்த கட்சியிலே இடமில்லை. இது தொண்டர்கள் நிறைந்த கட்சி. இன்றைக்கு நான் தொண்டராக இருந்தால் உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே தொண்டர்கள் உருவாக்கிய கட்சி. பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கத்தை கண்ணை இமைகாப்பதை போல தன் உயிர்கள் வரை இந்த இயக்கத்தை கட்டி காத்து இந்த இயக்கத்தின் மூலமாக தமிழகம் ஏற்றப்பட பல்வேறு நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு இந்த மண்ணிலே இருந்து மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் கட்டுக்கோப்பான இயக்கம் என்பதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இப்படி கட்டுக்கோப்பானவர்கள் தான் இந்த கட்சியிலே இடம்பெற முடியும். இந்த கட்சிக்கு எதிரானவர்களை எப்பொழுதும் இந்த கட்சி அனுமதிக்காது. தீர்ப்பு வந்துவிட்டது. இதை பற்றி வீண் விவாதம் செய்வது சரியாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.